rumor be it, rumor be it. தமிழகத்தில் இருக்கின்ற பெண்களில் 30% பேர் மட்டுமே பெண்மையுடன் இருக்கின்றார்கள். அந்த 30% பெண்களை நான் தெய்வமாக வணங்குகிறேன் என்றும், இது போன்று பெண்மையுடன் இல்லாததற்கு காரணத்தையும் அவர் சொல்லி இருக்கின்றார். அதாவது நகர்ப்புற வாழ்க்கையும் ஆங்கிலம் கற்பதுமே இது போன்று பெண்மை இல்லாமல் வாழ்வதற்கான காரணம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இந்த ஆணவமான பேச்சிற்கு, ஆணாதிக்க பேச்சிற்கு அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக வன்மையான கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். குருமூர்த்தி மட்டும் அல்ல, கடந்த காலத்திலே தமிழகத்திலே இந்தியாவிலே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த, பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஏராளமானவர்கள் இது போன்ற பெண்களை இழிவாக பேசிய வரலாறு உண்டு. ஏனென்று கேட்டால், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அது, ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம் அது. பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும், பெண்கள் கல்வி கற்க கூடாது, பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, அவள் வந்து வீட்டு வேலையை மட்டும் செய்பவளாக அல்லது வெறும் பிள்ளை பெற்று தரும் எந்திரமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்ற அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எப்படியாவது மீண்டும் சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய நோக்கம். ஒருமுறை காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயேந்திரர் அவர்கள், அதாவது வேலைக்கு செல்லுகின்ற பெண்கள் அனைவரும் வந்து ஒழுக்கமற்றவர்கள் என்று சொன்னார். இன்னைக்கு வந்து வேலைக்கு போகாம யாரு இருக்கிறா? 70% பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போய் ஏதாவது வேலை பார்த்தா தான் இன்னைக்கு இருக்கின்ற இந்த பொருளாதார சூழல்ல, விலைவாசி உயர்வுல பெண்கள் வேலைக்கு போனாதான் வந்து குடும்பத்தையே காப்பாத்த முடியும். வேலைக்கு போவது என்பது பெண்களுக்கான சுதந்திரம், கல்வி கற்க போவது என்பது பெண்களுக்கான சுதந்திரம். ஆனா ஜெயேந்திரன் சொல்றாரு, வேலைக்கு போற பெண்கள் எல்லாம் வந்து ஒழுக்கமற்றவர்கள் என்று சொல்லி. இதே மாதிரி பல அரசு தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இது வந்து இதை கண்டித்து பல்வேறு இடங்களில் பல்வேறு பெண்கள் அமைப்புகள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு எம்பி ஒருவர், ஒவ்வொரு இந்திய பெண்ணும் 4 குழந்தைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னார். அதே போல ஒரு சங்கராச்சாரியார், ஒவ்வொரு இந்து பெண்ணும் 10 பிள்ளைகளை பெற்று இந்து மதத்தை வளர்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப பெண்கள் என்பவர்கள் வெறும் பிள்ளை பெறும் எந்திரங்களா? எங்களுக்கு கல்வி கற்பதற்கான உரிமை இல்லையா? வேலைக்கு போவதற்கான உரிமை இல்லையா? இதெல்லாம் வந்து அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கை. என்ன டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை அடியோடு நொறுக்கிவிட்டு மீண்டும் மனு தர்மத்தை அவர்களுடைய கோட்பாடாக இந்தியாவிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதனுடைய ஒரு பகுதி தான் பிஜேபி தலைவர்கள், ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் இப்படியே தமிழகம் முழுவதிலும், இந்தியா முழுவதிலும் பேசிக் கொண்டிருப்பது. எஸ் வி சேகர் கூட, பத்திரிகை துறையிலே வேலை பார்க்கின்ற பெண்கள் உயர் பொறுப்புக்கு போறாங்கன்னா அவங்க எப்படி போறாங்கன்னா, உயர் அதிகாரிகளுடைய படுக்கையை பகிர்ந்து கொண்டுதான் பத்திரிகை துறையிலே உயர்ந்த பொறுப்புக்கு சென்றார்கள் என்று சொல்லி பதிவிட்டிருந்தார். இது குறித்து நாங்கள் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு மிக கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்திருந்தோம். பத்திரிகையாளர்கள் கூட மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். இப்படி பெண்கள் அனைவரையும் இழிவுபடுத்துகின்ற, அவர்களுடைய சித்தாந்தத்தை சட்டமாக முயற்சி செய்கின்ற ஆர்எஸ்எஸ்
கண்டிக்கத்தக்கது. இந்த குருமூர்த்தியைக்கு வந்து இந்த சர்வே எடுக்கிற வேலை எப்ப மோடி கொடுத்தாரு? யார் யார் பெண்மையா இருக்காங்கன்னு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு மோடி சர்வே எடுக்கிற வேலையை கொடுத்தாரா? இவர் யாரு? பெண்மை 30% பேர் தான் பெண்மையோட இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு இவர் யாரு? பெண்மை அப்படின்னா என்ன? ஆண்மை என்றா என்ன? பெண்மை ஆண்மை இதெல்லாம் வந்து இந்த ஆணாதிக்க சமூகம் உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு. ஆண்மா இப்படிதான் இருக்கணும், ஆண்களை இப்படிதான் இருக்கணும், பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இந்த ஆணாதிக்க சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கின்றது. அதுபடி ஆண் இருக்க வேண்டும், இதுபடி பெண் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து வலியுறுத்துகின்ற இந்த RSS கோட்பாடு என்பது அடித்து நொறுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்பினுடைய நோக்கம். இந்த குருமூர்த்தியினுடைய இழிவான பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அவர் மீது உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாம் கிட்டத்தட்ட 70% பெண்கள் ஓட்டு போட்டுதான் வந்து அரசாங்கங்கள் அமைஞ்சிருக்கு, அரசியல் கட்சிகள் இருக்குது. பிஜேபியில பெண்களே இல்லையா? இதுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் ஏன் வாய திறக்கல? ஏன் பிஜேபியை சார்ந்த பெண் தலைவர்கள் எல்லாம் ஏன் வாய திறக்கல? அவர்கள் சொல்லுவது ஒட்டுமொத்த பெண்களின் தான். இன்னும் சொல்ல போனா அவங்க இந்து ராஜ்யம் என்று சொல்கின்றார்களே, இவர்கள் சொல்லிய இந்த பெண்கள் இந்தியாவில இருக்கின்ற முக்காவாசி இந்து பெண்கள் தான். அவர்களை சேர்த்துதான் சொல்றாங்க. இது பற்றி பாரதிய ஜனதா கட்சியில இருக்கின்ற பெண்கள் என்ன கருத்து தெரிவிக்கின்றார்கள் என்று நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக கேட்க விரும்புகின்றோம். எனவே குருமூர்த்தியினுடைய இந்த இழிவான பேச்சை அவர் உடனடியாக வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போவோம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.